ஆவணி மாத ராசி பலன் கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அன்பர்கள் பார்க்கும்போது இது வந்து புதனுடைய ஆட்சி வீடு. இந்த புதன் வந்து இந்த மாதத்தில் ராசிக்கு 12 இடத்துல போய் உட்கார்ந்துடுறார். பொதுவாகவே ராசியாதிபதி 12 இடத்துல 3, 6, 8 அப்படி 12 இடத்துல இருந்தால் ராசியினுடைய பலம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் இந்த கன்னி ராசி அன்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதாவது மாதத்தினுடைய 13ஆம் தேதிக்கு மேலே புதன் வந்து ராசியிலே அமர்வதுனால அப்போ ராசி வலு பெறுகிறது. இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருக்கிறதுனால ஒன்றும் கெடுதல் பெருசாக வராது. இருந்தாலும் உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் சற்று சின்ன சின்ன குறைபாடு வரும். பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்ன உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரியோர்களுடைய உடல்நலத்திலையும் சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆவணி மாதம் முற்பகுதி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிற்பகுதிக்கு மேலே 13ஆம் தேதிக்கு மேலே புதன் நல்லா வந்து ராசிலியாக இருக்கிறதுனால ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால உடல்நலம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு மேலே ஆரோக்கியம் மேம்படும். வைத்திய செலவுகள்லாம் குறைஞ்சு போயிடும். அதனால் வைத்திய செலவுகள் இப்போ கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால இந்த ஆவணி மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 2ஆம் இடத்துலேருந்து ரெண்டுக்கூடிய சுக்கர பகவான் அப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ குடும்பத்தில் இருக்கின்ற வருமானங்கள் கூடும். தொழில் சம்பந்தமான விஷயங்களை தாராளமாக பண்ணலாமான்னா ஓரளவுக்கு பண்ணலாம். இருந்தாலும் அந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி இன்னும் அஷ்டமாத்த சனியாகவே அமர்ந்திருக்கிறார். 4ல குரு உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாகவே 4ல குரு இருந்தால் வனவாச கிரகம் அஷ்டம சனி இது ரெண்டும் வந்து இந்த பொதுவாகவே உங்களை ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ சனி வளர்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த மாதத்துக்கு வந்து ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். அப்போ குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். கணவன் மறைக்குள்ளே இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு அகலும். இருந்தாலும் வாயை கொடுத்து மாட்டியாதீங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த வாயில் வந்து வாய் கொடுத்து சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் பெருசாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமுடன் செயல்படுங்க. வருமானம் வந்து குறந்து வந்தாலும் செலவுகள் கூடும். இப்போ கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 17, 18 வரைக்கும் இப்போ சந்திராசிரம நாட்கள்ங்கிற மாதிரி வர்றதுனால அந்த நாட்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் இந்த மாதத்தில் இவர்களுக்கு சற்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அப்போ ராசிக்கு வரக்கூடிய 3ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் வந்து 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் வைத்திய செலவுகளை மட்டும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்திலிடையும் கவனமாக இருங்க. உற்றார உறவினர்கள் அல்லது பக்கத்துட்டுக்காரவங்க இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த ஆவணி மாதத்தினுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போ 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு வந்து ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அங்கேயும் சனியும் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதுனால தாயினுடைய உடல்நலத்திலையும் சற்று கவனம் தேவை. தாயாதி வர்க்கங்களுடைய விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் என்பது வண்டி மாடுகள் வீடு மனைகள் போன்ற விஷயங்களை கவனிக்கிறதுனால இப்போ 4ஆம் இடம் என்பது ஆடு மாடு வண்டி வாகனங்கள் போன்ற விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியிடங்களுக்கு போகிறது, வெளியிடத்தில் போகிறது, நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்வது போன்ற விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம். இப்போ புது விஷயங்களை வந்து யோசித்து தான் பண்ணோம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பண்ண வேண்டிய காலம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. தாய் வழி வர்க்கத்தில் வந்து கவனமாக இருங்க. தாயினுடைய உடல்நலத்திலையும் சற்று கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது விஷயங்களை வண்டி வாகனங்களை இப்போதைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. புது வாகனங்களை வாங்கணும்னா ஆவணி மாதத்துக்கும் 13ஆம் தேதி 17, 18க்கு மேற்கொண்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் வாகனங்கள் வந்து சிறப்பாக இருக்கும். மனைகள் அமைக்க வேண்டிய காலமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 13ஆம் தேதிக்கு மேலே அமைச்சிக்கலாம். பழைய வீடுகளை புதுப்பிக்கலாம். புதிய மனைகள் தொடங்குறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகலாம். இருந்தாலும் 13 மாதத்தினுடைய பிற்பகுதி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்குரியவர் 4ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருக்கிறதுனால இப்போ பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பொறுமையாக கையாளுங்க. வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 5ஆம் இடம் தெய்வ அனுகூலங்கள் அப்படின்னு கிடைக்கிறது என்பது தெய்வ அனுகூலங்களுக்கு போயிட்டு வரலாம். இப்போ குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற விஷயங்களை இவர்கள் பண்ணுறது மிகுந்த ஒரு நற்பலனைத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் புத்திரஸ்தானத்தை புத்திரனுக்காக குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 13ஆம் தேதிக்கு மேலே அவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துக்குடையவர் வந்து கலத்திர சாணாதிபதினு சொல்கிறார். அவர் நாலாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ நாலாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பொதுவாகவே ஒரு நல்ல அமைப்பு என்று சொன்னாலும் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்க ஆண்களாயினும் பெண்களாயினும் சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த தடைகளுக்கு சில பரிகாரங்கள் பண்ணிட்டோம்னா சிறப்பாக இருக்கும். அதனால் திருமணம் என்பது கொஞ்சம் காலதாமதம் தாமதமாவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் அது மனைவி சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் தொழில் செய்பவர்கள் இவர்கள்லாம் நண்பர்களுடைய ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பத்தாம் இடம் என்பது தொழில் சாணாதிபதினு சொல்லுவாங்க. இந்த பத்துக்குடி தொழில் சாணாதிபதியும் அவரே ராசிக்கு 12 இடத்துல இருக்கணும். புதிய தொழில் தொடங்குவோர் தொழில் சம்பந்தமாக இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டிய உண்டு. சக ஊழியர்கள் நண்பர்கள் இவர்கிட்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உத்தியோகத்தை எதிர்நோக்கி இருப்பவர்கள் மிகுந்த முயற்சி பெற்று தான் முயற்சியோடு தான் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கணும். அதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்க. பின்னாடி மாதத்தினுடைய 17ஆம் தேதிக்கு மேலே இந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன் தருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த ராகுவும் வந்து 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். சுக்கரனும் வந்து 10ஆம் இடத்துல இருந்து உட்கறதுனால 13ஆம் தேதிக்கு மேலே சுக்கரன் கிரகத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பயிற்சிகளாக வருதுனால சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு மனைகள் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். பக்கத்து வீட்டு உறவினர்கள் நண்பர்கள் இவர்களுடையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பின்பே இவர்கள் மற்ற விஷயங்களில் ஈடுபடுவது நற்பலனை தரும். ஏன்னா அது எடுத்த கௌத்தம்னு பண்ண பார்த்தோம்னா அது ஒரு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தெரியுது இந்த கிரக நிலைகள். அதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசிக்காரர்கள். இப்போ இந்த கன்னிராசிக்காரர்கள்னு பார்க்கும் பொழுது அதே நேரத்தில் லாபம் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று உட்கார்றது என்பது விரயஸ்தானம் என்பது வலுவாக இருக்குது. இப்போ விரையாதிபதி வலுவாக இருந்தாலே அந்த விரய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவே முடிஞ்ச வரைக்கும் சுப செலவாக மாற்றிக்கிங்க. அதாவது சுப செலவாக மாற்றிருக்கிறது கோயில்களும் புண்ணியஸ்தலங்கள் இந்த மாதிரி இடத்துலங்கள் அன்றைய சென்று வந்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் வந்து உட்காந்து பலமுடன் இருக்கிறதுனால விரைய செலவுகள் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் விரைய செலவுகளை வந்து சுப செலவாக மாற்றிக்கிங்க. இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 18-19 தேதியில் சந்திராமஷ்டம நாட்கள் அப்படிங்கிற வருதுனால இந்த 18-19 தேதியில் புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேணாம். இவருடைய அதிசயங்கள் பார்க்கும்போது அதாவது 9, 11, 13 ஆகிய எண்கள் இவர்களுக்கு அதிசயங்களாக அமையுது. இவருடைய அதிர்ஷ்ட நிறங்களும் பார்க்கும்போது வெண்மை நிறம் இவருடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கிறதுனால வெண்மையை உபயோகப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த ராசிக்காரருடைய பரிகாரம் என்று சொல்லும்போது எந்த தெய்வத்தை வணங்கலாம்னா இவருடைய பரிகார தேவதைன்னு சொல்கிறதுனால இவர் சுக்கர பகவான் வந்து யோகாதிபதியாக வர்றதுனால இவர் பைரவர் வழிபாடு இவர்களுக்குள்ள இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு இந்த சிறந்த நற்பலனை தரும். அதனால் பைரவரை வழிபட்டு நெய்தீபம் ஏற்றி இதை அர்ச்சனை தந்தீங்கன்னா இவருடைய ஜாதக திசையுடைய ஜாதகத்தில் யோக திசை நடக்காமல் எந்த பாதகமான திசை நடந்ததுன்னா இந்த பாதகமான செயல்கள் நடக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பரிகாரம் பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் முற்பகுதி சற்று சிரமமாகவே இருக்கும். பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய 13ஆம் தேதிக்கு மேல் இவர்களுடைய கிரக நிலைகள் வலுவாக இருக்கிறதுனால பின்பகுதி என்பது சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலம் இந்த ஆவணி மாதிரி காலம். நன்றி.